For more cinema updates, visit website www.littletalks.in. சுதா கொங்காராவோட சூரரை போற்று ஒரு மச் அவேட்டட் ஃபிலிமாக இருக்குது. தியேட்டர்ஸில் எப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் ஆந்தாலஜி சீரீஸ் ஒன்று ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்ட்டு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அதில் சுதா கொங்காரா, கௌதம் வாசுதேவ் மேனன், வெற்றிமாறன், விக்னேஷ் சிவன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆணவ கொலை சம்மந்தப்பட்ட ஒரு கதைக்களத்தில் இந்த ஆந்தாலஜி சீரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் சுதா கொங்காரா அவர்களதும் சரி, வெற்றிமாறன் அவர்களதும் சரி, அவங்க ரெண்டு பேரோட பார்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. சுதா கொங்காரா அவர்களோட பாட்டில் ஜி வி பிரகாஷோட தங்கச்சியான பவானி, ஷாந்தனு பாக்யராஜ், ஜெயராம் அவர்களோட பையனான காளிதாஸ் ஜெயராம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் ஷாந்தனு அவர்கள் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஹி இஸ் மை டேட், லெஜெண்ட் அண்ட் ஆல்வேஸ் லுக்ஸ் பெஸ்ட் ஃபார் மீ. அவருக்கு நீங்கள் எப்பவுமே ஈடாக முடியாது. உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அவரை பற்றி பேச. உங்கள் நக்கல் பேச்சை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. எதனால் அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு பல பேர் தெரியல. ஒரு சில பேர் ஷாந்தனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. எதனால் அந்த ட்வீட் போட்டிருந்தாருன்னா, ஒரு யூடியூப் சேனலில் ட்ரால் பண்ணுற விதமாக ஆரம்பத்தில் அந்த ஆந்தாலஜி சீரீஸ் நல்லா இருக்கணும், சமீபத்தில் லாக்டவுனில் ஷாந்தனு நடித்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, இனிமேல் ஷாந்தனு அவர்களும் சரி, ஜெயராம் பையனான காளிதாஸ் அவர்களும் சரி ரொம்பவே பிஸி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல், ஏன் ஷார்ட் ஃபிலிம் ஒண்டி ஷாந்தனு அவர்களுக்கு பயங்கரமாக கிளிக் ஆகுது அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்க, அது மட்டும் இல்லாமல் படங்கள்லாம் அவருக்கு பெருசாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இவர் சூஸ் பண்ணுறாங்களோ அண்ட் மீதி படங்கள் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப்படின்ட்டு ஒரு ஓப்பன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க ட்ரால் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பல பேர் இந்த சேனலில் வர ட்ரோல்ஸ்லாம் ரொம்பவே அஃபண்ட் ஆயிருக்காங்க. அந்த சேனல் ஹோஸ்ட் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில், நாங்கள் ட்ரால் பண்ணும்போது பேர் சொல்லாமல் தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சேனலில் ட்ரால் பண்ணும்போது சம்மந்தப்பட்டவங்களோட பேர் சொல்லி தான் ட்ரால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அஃபண்ட் ஆனாங்க. இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வன்மையாக கண்டிச்சாங்க. ஷாந்தனு அவர்களோட இந்த ட்வீட்டுக்காக நிறைய பேர் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டரோட சேர்ந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நக்கல் பேச்சு அப்படின்ட்டு ஷாந்தனு அவர்கள் போட்ட ட்வீட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரால் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.